வணக்கம்ங்க, ஜம்னாமா சேனல்ல எறா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. நெய் ஒரு 3 ஸ்பூனு. ஒரு 4 பிரிந்தி இலை, ஒரு 5 பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு, ஏலக்காய் கற்று வச்சுருக்கேன். ஒரு மராட்டி மொட்டு, அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் தெளிச்சுட்டேங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறமா நல்லா வதங்கினேங்க. இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய். நல்லா வதங்கிச்சு பாருங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ எறா போட போறேங்க. நல்லா வதங்கிச்சுங்க. 1 பிடி கொத்தமல்லி, 2 பிடி புதினா, தயிரும் கொஞ்சம் மஞ்சத்தூள், எறா இது முடித்து மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்காங்க. இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எறா நல்லா வதங்கினாங்க. எறா நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பிரியாணி மசாலா வந்து 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. மசாலா ஐட்டம் பாருங்க, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரிசியை போட்டு கொஞ்சம் வதக்கலாம். அரிசி நான் ஊற வச்சுருக்கேன், ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் அரிசியை. இந்த மசாலாலேயே வறுத்தா தான் நல்லா கொஞ்சம் டேஸ்டாக இருக்குங்க. அரிசி நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ வந்து இந்த டம்ளரில் வந்து நான் 1/2 டம்ளர் அரிசி போட்டேன். இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கலர் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கொதி வந்து பாருங்கள். அந்த கொதி வரும்போது தட்டை போட்டு முடிக்கலாங்க. மூட்டிட்டு ஒரு 1/2 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி ஆகிடும். தீ வந்து அடுப்பில் வைக்கிறதுனால தீ வந்து கொஞ்சம் சிறுவை வச்சுக்கணும். ரொம்ப ஐயில் வச்சுட்டோம்னா அடி பிடிச்சிட்டதுனால சிறுவை வைக்கணும். இது 1/2 ஹவர் ஆகிடுச்சுங்க. இது ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நல்லா வெந்துருக்கு பாருங்க. ரைஸ் பாருங்க, நல்லா வெந்துருக்கு பாருங்க. எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எறா பிரியாணி பாருங்க, இப்படி உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. சாப்பாடு எறா பிரியாணி உங்க வீட்டை செஞ்சு பாருங்க, நல்லா சூப்பரா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.